வந்துச்சு. அவன் பொண்டாட்டி அவன் எடுத்துட்டு ஓடுறான், அவன் பொண்ணை இவன் எடுத்துட்டு ஓடுறான். இதே ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு பிள்ளைய குத்தி கொண்டுட்டு அது ஆணவ கொலையா வராது. நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு செய்தி. இல்ல அப்படி பார்த்தா பினான்ஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்லன்னா சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், முக்கலத்தூர் சமூகம் அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? இந்த இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஏங்க, அவன் தானங்க ஊரு, அவன் தானங்க நாடு, அவன் தானங்க மண்ணு, அவன் தானே மன்னர். உன் குடும்பத்துக்குள்ள எவ்வளவு வண்டவாளம் இருக்குன்னு நான் சொல்லவானு கேக்குறேன். என்ன பண்ணுவேன் இல்ல எதுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள போனேன்? இது அப்ப நீ இன்னொருத்த குடும்பத்துக்குள்ள, அப்ப நாங்க மட்டும் போய் கேட்க கூடாதா? ஏங்க, என் பொண்டாட்டி தூக்கு மாத்திரை போட்டா, என் பொண்டாட்டி சூசைட் பண்ணிக்க நினைச்சிட்டா, கூத்தூர்ல வந்து நான் பெண்களை வச்சு அங்க இது நடத்தினேன்னு சொல்ற உனக்கு வெக்கம் இல்ல? நீ உனக்கு கடமை இருக்கா இல்லையா? சரி, மீம்ஸ்ல வருது, அது ஏதோ ஒருத்தன் குடிகார, ஏதோ ஒரு நாய் பண்ணாட எங்கே உட்காந்துட்டு ஒரு செய்தி போடுறான்னு நீ வச்சுக்க. இப்ப உங்களுக்கு அந்த பத்திரிகையில சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கலாம். நீ ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாமே, சுதந்திரமான நாடு தானே. ஏங்க, இதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் வெட்டி பேச்சு எதுக்கு? இப்ப எடப்பாடி பழனிசாமி உடனே டிவி ஆரம்பிக்கிறாரு. இலங்கையில தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது குரல் கொடுக்காத இந்திய அரசு, கச்சத்தீவுல மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்த இடத்த உரிமையை பறிகொடுத்த இந்திய அரசு, மீனவர்களை சுட்டுக் கொள்ளும் பொழுது கண்டுகொள்ளாத இந்திய அரசு, தமிழர்கள் வஞ்சிக்கப்படும் பொழுது கண்டுகொள்ளாத இந்திய அரசு, வைரமுத்துங்கிற ஒரு கவிஞனை இந்த சமூகம் சமீபத்தில் என்ன பண்ணுச்சு? குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன குற்றச்சாட்டு? யார் வச்சது? சிம்மையை வச்சாங்க. சிம்மையை விட அப்படிலாம் சினிமாவில் எவனுமே எவனுமே வெளில தெரிய முடியாதுங்க. எந்த நடிகை எந்த நடிகன் யாருமே வெளில தெரிய முடியாது. வைரமுத்து வந்து எவனுக்கு பிறந்தானு ஒருத்தர் சொல்லுவான், அதை வந்து நீங்க கேட்க மாட்டீங்க. இல்ல ஒரு நல்ல ஏன் கேட்க மாட்டீங்க? நான் கேக்குறேன், நான் கேக்குறேன். வைரமுத்து யாரும் தெரியாத வைரமுத்து. நடிகர் கருணாஸ் அவர்கள் திரும்பவும் நடிப்புக்கு வர வாய்ப்பு இருக்கா? நான் ஆல்ரெடி நடிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு அரசியலுக்கு போனேன், எனக்கு பொழப்பு கிடையாது. அவங்க கொடுக்குற 1 லட்சம் ரூபா சம்பளம் வந்து என் கார் டியூ 40,000 கட்டுறதுக்கு, மிச்சம் 50,000 வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இந்த புரோக்கர் வேலை செய்யலாம் நான் இங்க வரல. என்ன என்ன ஏமாத்த பாக்குறாங்களா? எல்லாம் டிராமா பண்றாங்களா? எல்லாத்தையும் ஓப்பனை உடச்சு விட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நம்மளோட முக்குலத்தோர் புலிப்படை அமைப்பின் நிறுவனர் திரு கருணாஸ் அவர்கள் இருக்காங்க. அவரோட நம்ம இன்னைக்கு அரசியல் சார்ந்து பல விஷயங்களில் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ என்னென்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸில் நீங்கள் கொஞ்சம் மாட்டினீங்க. அதாவது என்னென்னா ஸ்டேஜில் வந்து காலை உடைப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டீங்க. ஸோ அதுக்குலாம் நான் டீப்பாக போக விரும்பல. ஒரு ஏடிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்கீங்க. ஆமாம், ஆமாம். ஆனா அது வந்து ஏடிஎம்கேக்காக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க ஒரு ஏடிஎம்கேயோட பிரதிநிதியா. ஆனா நீங்க இப்ப எடுக்கிற அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, முக்குலத்தூர் புலிப்படை அது அந்த தன்மையில நீங்க போறீங்க இல்லையா? மக்கள் அதை ஏத்துக்கல இல்லையா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல நீங்க சொல்ற அந்த ஏடிஎம்கே ரெட்டை இல எல்லாத்துக்கும் யாரு அப்ப தலைமை பொறுப்பு? யாரு? அம்மா. அம்மா தானே. அப்போ அம்மா நான் முக்குலத்தூர்னு தெரிஞ்சு முக்குலத்தூர் புலிப்படை தலைவர்னு தெரிஞ்சு தானே கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஜாதி தெரிஞ்சு தானே சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் அப்போ கொடுத்தப்ப என்னன்னா நீங்கள் அந்த கெப்பாசிட்டியில் ஏடிஎம்கேயோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக பிஹேவ் பண்ணுவீங்க. எங்கள் உங்கள் கட்சிக்காரங்க நீங்கள் கொடுத்தீங்க, உங்கள் கட்சி இப்போ தான் இல்லையே. ஏடிஎம்கே எங்கே இருக்கு? அம்மா எங்கே இருக்காங்க? ஸோ அதுதான் பிரச்சனை இல்லை. ஏடிஎம்கே கட்சி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதனால கொஞ்சம் அம்மாவே இல்லை. அம்மா செத்து போயிட்டாங்க. அம்மா சொன்ன திட்டங்கள் போச்சு. அம்மா எதெல்லாம் வரக்கூடாது தமிழ்நாடு நினைச்சாங்களோ எல்லாமே வந்துருச்சு. அம்மா எதெல்லாம் பிஜேபி கிட்ட எதிர்த்தாங்களோ அது எல்லாத்துக்கும் இவங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. சோ இனிமேட்டு ஏடிஎம்கேயோட ரெப்ரசன்டேட்டிவ் வர்றது அப்புறம் எனக்கு உடன்பாடே இல்லை. முக்குலத்தூர் புலிப்படையோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்தா போதும் பாக்குறீங்க. சரி, ஓட்டு கேட்க போகும்போதே உங்களுக்கு தெரியாது, நான் ஓட்டு கேட்க போகும்போதே ஒரு கிராமத்துல என்ன மறிச்சு என் கொடியை கலட்ட சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன், இந்த கொடியை கட்டிக்கிட்டு இங்க ஊருக்குள்ள வரக்கூடாது, எங்க ஊரை தாண்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் காவல்துறை கேட்டேன், அப்ப ஓட்டு கேட்கறது என்னுடைய ஜனநாயக உரிமை, போடுறது போடாது அவங்களுடையது. என் காரில் வந்து அம்மாவோடைய கூட்டணியில் 7 கூட்டணிகள் இருந்துச்சு. அம்மாவோட ஏடிஎம்கே கட்சி, முக்குலத்தூர் புலிப்படை, சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமாரோடது, கொங்கு ஏதோ கவுண்டர் கட்சி ஒருத்தருது, 2 இஸ்லாமியர்கள் கட்சி இவர் ஒன்று, இன்னொருத்தர் யார் அன்சாரி இது ஒன்று, இன்னொன்று. 7 கொடிகள் இருக்குது அந்த காரில். 7 கொடிகளோடு போகிற அந்த காரில் ஒரு கிராமத்தில் நிப்பாட்டி அந்த தேவர் படம் பொறிச்ச கொடியை மட்டும் கலெக்டர்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பங்காளி சண்டை தான், நம்ம ஊருக்கு நடக்கிற சண்டை தானே. இதில் எப்படி ஊருக்கு சமுதாயத்தினரோட? ஏங்க, 7 கொடி இருக்குது, 7 கொடியும் கலெக்டர் சொல்லு. அது என்ன தேவர்மார் கொடியை மட்டும் என் கலெக்டர்? உங்கள் மேலே இருக்க தனிப்பட்ட பிரச்சனை தான். ஏன் மேலே நான் எனக்கு அவங்களுக்கு என்னங்க, அவங்கள பார்த்தே கூட இல்லையாங்க. அந்த ஊர் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அம்மா சீட்டு கொடுத்தாங்க, நான் போனேன். அதுக்கு முன்னாடி அந்த ஊர் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் ஏன் அந்த நிப்பாட்டினாங்க நினைக்கிறீங்க? உங்களை என் கொடியை கலட்டிட்டுனா ஊருக்குள்ள வான்னு சொல்றாங்க. அதான் எதனால அப்படி பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி இருக்கு. அப்ப அந்த தேவர் படம் பிடிச்ச கொடியோ முக்குலத்தூருங்கிற அந்த சமுதாயத்து மேல அவ்வளோ அவங்களுக்கு என்ன, அந்த அளவுக்கு அவங்க என்ன என்னத்தை அவங்க இழந்துட்டாங்க இந்த சமுதாயத்தினால? என்ன ஏதாவது தெரியுமா அவங்களுக்கு? மறிச்சவங்களுக்கு ஒரு இழவும் தெரியாது. ஏதாவது காலப்போக்கில் ஏதாவது ஒன்று தூவி விட்டுட்டு போறது, ஏதோ ஒரு விஷத்தை வெடிகளை விதைச்சி விட்டு போறது,
அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா என்ன உண்மையில் நடந்துச்சு அதுவுமே அரசியல் தானே. 57 நடந்த அந்த ஜாதி கலவரமே காங்கிரஸ் காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் தானே. அதை இல்லைன்னு விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா? அதே 57 சட்டமன்றத்தில் விவாதம் நடந்திருக்கு. அந்த புத்தகத்தை பண்ண எல்லாத்தையும் சேகரித்து உங்கள்கிட்ட கொடுக்கவா? அதை ஏற்றுக்குவாங்களா அவங்க? ஸோ இப்போ நீங்கள் எப்படி பார்க்க வரீங்கன்னா, முக்குலத்தோர் சமூகம் வந்து கொஞ்சம் சுற்றி இருக்க நிறைய பேரால் வஞ்சிக்கப்படுறாங்க, அதனால இந்த இயக்கம் தேவைப்படுது. முழுக்க முழுக்க திட்டமிட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா, சின்னம்மாவுடைய தலைமையில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சின்னம்மாவுடைய தலைமையை ஏற்று அவங்கள பொதுச் செயலாளராக அறிவித்து இதே கூட்டங்கள் தான் இன்றைக்கு மத்திய அரசுங்களுடைய வலியுறுத்தல் பேரில் அறிவுறுத்தல் பேரில் இன்றைக்கி ஒரு அடிமையாக அதுக்கு எதிரான ஒரு வேலையை செய்கிறாங்க. அது அவங்க கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் கூட சின்னம்மா அவர்கள் கையில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற இந்த ஒரு மாபெரும் இயக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறத ரெண்டு சமூகத்தினர் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஒன்று நாடார் சமூகத்தினர், இன்னொன்று வந்து ஐயர் சமூகத்தினர், பிராமண சமூகத்தினர். இந்த ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இல்லை இப்போ இதில் என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்றது வந்து உங்களோட பார்வை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாடார் சமூகம்ன்றீங்க, பிராமண சமூகம் வந்து உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு பேசி, அம்மாவுக்கு எதிராகவே சின்னம்மாவுக்கு எதிராகவே செயல்பட்டது அவங்க தான் செயல்படுறாங்கன்னு சொல்றீங்க. இப்போ வந்து இது வந்து உங்களோட கருத்து, ஆனால் இதை நீங்கள் இப்படி ஓப்பனாக வைக்கும்போது லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு சமூகத்துலையும் இருக்காங்க. இது ரெண்டு சமூகத்துக்கு இடையில ஒரு பெரிய டென்ஷன் கிரியேட் ஆகுது. ஒன்று என்ன டென்ஷன் என்ன இருக்கு? சரி, அவன் பொண்டாட்டி அவன் எழுத்துட்டு ஓடுறான், அவன் பொண்ணை இவன் எழுத்துட்டு ஓடுறான், இப்படி ஒரு ஊர்லேயும் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஜாதிங்கிறது எங்கே? பணம் இருக்கிறவன்ட்ட ஜாதி இருக்காது, அதில் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பணம் இருக்கிற தாழ்த்தப்பட்டவங்களோ இல்லை மேம்பட்டவங்களோ இல்லை பிற்படுத்தப்பட்டவங்களோ யாராக இருந்தாலும் பணம் நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களே, அவங்களுக்குலாம் ஜாதியெல்லாம் இருக்காது. கல்யாணம் பண்ணிக்குவாங்க, காட்சி பண்ணிக்குவாங்க, எல்லாமே பண்ணிக்குவாங்க. இந்த குப்பை எழுறது, ரோட்டை பொறுக்கிறது, விவசாய வேலை செய்கிறது, கூலி வேலை செய்கிறது, இதுங்களுக்குள்ள ஏதாவது ஆகிட்டா தான் ஆணவ குலைங்கிறது, அந்த குலைங்கிறது, இந்த குலைங்கிறது. இதே ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு பிள்ளையை குத்தி கொண்டுட்டா அது ஆணவ குலையாக வராது. ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்ட பொண்ணை எவனாக கொண்டானோ ஆணவ குலையாக மாறிடும். அது எப்படி? அது என்ன செய்தி? இல்லை இன்ட்ரெஸ்டிங், நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது செய்தி. ஏன் அது டென்ஷன் கிடையாதா? இல்லை இப்போ வந்து என்னன்னா, என்ன புரியல, இப்போ ஓகே அவங்க ஆணவ கொலை சொல்லலை, ரைட், அவங்க பிரச்சனை, நீங்க அதை ஆணவ கொலைன்னு சொல்லிடுங்களேன், சொல்லிட்டு உங்க சைடு இப்போ அவங்க வந்து ஒரு இஷ்யூ எடுத்து போராடுறாங்க. இதுதான் நீங்க இப்போ நான் சொன்னேன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் வந்து இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றேன். அடுத்து இன்னொன்னு, எதுக்கு அதெல்லாம் பார்க்கணும்? நீங்க ஏற்கனவே ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு கட்சியை வச்சிருக்கீங்க. சமுதாயம் சார்ந்த கட்சினா கூட எனக்கு மற்றவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. நான் இந்த ஜாதியை வச்சு பொழைக்கிறவன் கிடையாது. ஒன்று இந்த இன்னொன்று வந்து இதை வச்சுக்கிட்டு ரெண்டு சமுதாயம் மாற்று சமுதாயம் கூட அந்த மாதிரி கீழ்த்தரமான சிந்தனைகளே நம்மக்கிட்ட கிடையாது. எனக்கு வந்து நான் மனிதநேயத்தை மதிக்கிறவன், மனிதனை மதிக்கிறவன். ஜாதிங்கிறது இருக்கு, அதை இல்லைன்னா நான் போய் சொல்ல விரும்பலை. அதுக்கு அப்பாற்பட்டு மனிதன் மனிதநேயத்தோட நேர்மையாக வெளிப்படையாக யதார்த்தமாக உண்மையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட பாசத்தோடு இருக்கணுங்கிறதா என்னுடைய எண்ணம். உங்களோட எண்ணம் மேபி நல்லா எண்ணமாக இருக்கலாம், பட் இருந்தாலும் நீங்கள் வந்து குறிப்பிட்ட சாதி பேரை சொல்லி இந்த சாதி எனக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக கிரவுண்டில் வந்து வேற மாதிரி பிரச்சனை தான். ஆமாங்க, நீ எதிராக செயல்படுறதுனால எதிராக செயல்படுறதா சொல்லணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு இடத்துல வந்து கண்ட்ரோல் இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கு. நீங்கள் வந்து முக்கியமாக வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, மீடியா ஃபுல்லாக வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கு. இப்போ பார்த்தா சசிகலாவை சரி, என்னையும் சரி, என் முக்குலத்தோர் சமுதாயத்தை உங்களுக்கு அந்த தினமலர் பத்திரிகையை விட ஒரு கேவலமா வந்து யாராவது எழுதியிருக்க முடியுமா? இல்லை அப்படி பார்த்தா ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்லைன்னா சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், முக்குலத்தூர் சமூகம் அங்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்களே அந்த இண்டஸ்ட்ரி, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஏங்க, அவன் தானங்க ஊரு, அவன் தானங்க நாடு, அவன் தானங்க மண்ணு, அவன் தானே மன்னர். சோ ஒவ்வொருத்த 100 கோடி பேர் அவன் தானே இருக்கான் தமிழ்நாட்டுல. ஒவ்வொருத்தங்க கிட்டே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி இருக்குமே, அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். இண்டஸ்ட்ரி இருக்கிறத பத்தி தப்பு இல்ல, அந்த இண்டஸ்ட்ரியை அவன் ஜாதிக்கா பயன்படுத்துறப்பார், மாற்று சமுதாயத்திற்கான வளரக்கூடாது நினைக்கிறப்பார், மற்றவன் அழிக்க நினைக்கிறப்பார், அங்கேதான் உன்னுடைய மனசுல தப்பு இருக்கு, உன்னுடைய எண்ணத்துல தப்பு இருக்குங்கிறான். ஏன் பிரச்சனை வெளியில மட்டும்தான் இருக்கா? உன் குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை சொல்லவா? ஒவ்வொருத்த ஓனர் நீ சொல்றீங்கல்ல, ஒரு ஓனர் உன் குடும்பத்துக்குள்ள எவ்வளவு வண்டவாளம் இருக்குன்னு நான் சொல்லவான்னு கேக்குறேன். என்ன பண்ணுவேன் நீ? இல்ல எதுக்கு அவங்களோட குடும்பத்துக்குள்ள போனோம்? இது ஏன் அப்ப நீ இன்னொருத்த குடும்பத்துக்குள்ள? அப்ப நாங்க மட்டும் போய் கேட்க கூடாதா? குடும்பத்துக்குள்ள போனாங்களா ஏதாவது? ஏன் போலங்கிறீங்க? அப்ப நீ இப்ப என்ன, என் பொண்டாட்டி தூக்கு மாத்திரை போட்டா, என் பொண்டாட்டி சூசைட் பண்ணிக்க நினைச்சிட்டா, கூத்தூர்ல வந்து நான் பெண்களை வச்சு அங்கே இது நடத்தினு சொல்ற உனக்கு வெக்கம் இல்ல? உன்னா என்ன மாதிரி ஒருத்தனை இப்படிலாம் சொல்லிதான் நீ சாப்பிடணும், உனக்கு தலையெழுத்தா? அதுக்கு பிச்சை எடுத்து சாப்பிடலாமே. வந்து தப்பான நியூஸ் நிறைய வருது, அது வந்து உங்களை மட்டும் இல்ல. நீங்க மீம்ஸ், நீ உனக்கு கடமை இருக்கா இல்லையா? சரி, மீம்ஸ்ல வருது, அது ஏதோ ஒருத்தன் குடிகாரன், ஏதோ ஒரு நாய் பண்ணாட எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு செய்தி போடுறான்னு வச்சுக்க. நீ ஒரு பொறுப்பான பத்திரிகை நடத்துறீல்ல, அதில் வர்ற செய்தி பொறுப்பாக இருக்கணும்ல. நான் இப்போ கேட்குறேன், தினத்தந்தி பத்திரிகையில், தினத்தந்திங்கிற பத்திரிகை தமிழ்நாட்டில் இருக்குல்ல, ஆதித்தனார் எழுதி கைப்பிரதியாக எழுதின அந்த பத்திரிகை இருக்குல்ல, சிவந்தி ஆதித்தனார் அதை வழி நடத்தின அந்த பத்திரிகை இருக்குல்ல, அந்த பத்திரிகையில்
ஒரு செய்தி எல்லா செய்தி போடுறாங்கல்ல, ஜாதி இல்லைன்னு தானே சொல்றீங்க நீங்க. ஏன் அந்த பத்திரிகைகளை மட்டும் நாடார் நாடார்னு எழுதுறாங்க? எல்லாரும் எல்லாருக்கும் பொதுவான பத்திரிகை தானே அது, தமிழர்கள் எல்லாரும் படிக்கிற பத்திரிகை தானே. ஏன் அதுல கோனார், தேவர், நாயக்கர், நாயுடு, ரெட்டி அப்படிலாம் எழுத வேண்டியது தானே? இன்னும் ஒரே ஒரு கேள்வி, இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை மேல கடுமையான விமர்சனம் இருக்கு, ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து ப்ரொமோட் பண்றாங்கன்னு சொல்லுவீங்க. முடிச்சுக்கிறேன். இப்ப உங்களுக்கு அந்த பத்திரிகையில சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கலனா நீங்க ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாமே, சுதந்திரமான நாடு தானே. ஏங்க இதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் வெட்டி பேச்சு எதுக்கு? பத்திரிகை இன்னைக்கு அவ்வளவு பெரிய கோடி சோறாங்க, பெரிய பெரிய மல்டி மில்லியன கருப்பு பணம் சம்பாதிச்சிருக்கிறவங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி உடனே டிவி ஆரம்பிக்கிறாரு, ஜே நியூஸ்னு உடனே ஆரம்பிக்கிறாரு, எங்க இருந்து காசு இருக்க அவர்கிட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்னன்னா நீங்க வந்து சசிகலா அம்மையாரோடையும் சரி, டிடி தினகரன் அவர்களோடையும் சரி, ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுல இருக்கீங்க. ஸோ இந்த உறவு வந்து எப்படி ஒரு அரசியல் ரீதி ஐடியாலஜிக்கலாக இந்த உறவு இருக்கா, இல்லாட்டி இது வந்து சமூகம் சார்ந்த உறவா? ஆரம்பத்திலேயே நான் வந்து இது சம்மந்தமாக அதிகமாக தலையிடாமல் இருந்த காரணம் என்னை சமுதாய ரீதியாக பார்ப்பாங்க அப்படி தான். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்கவுங்க சமுதாயம் அவங்கவுங்க விஷயத்தில் ஒத்துமையாக இருக்கு, அவங்கவுங்க விஷயத்தில் ஒத்துமையாக இருக்கு, அப்போ நாம ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து சமுதாய ரீதியான உறவாக தான் இதை நான் வந்து வெளிப்படுத்துறேன். இப்ப என்ன ஒரு சமூக ரீதியான உறவு அப்படின்னு இது பார்க்கும்போது அதே ஆங்கிள்லயும் போகும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப வந்து அடுத்த பை எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்த லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுது, தினகரன் அவர்கள் வந்து இதுல சீரியஸா இறங்கி அதுல எல்லாம் ஃபுல்லா கண்டஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழகத்தில் இருக்க முக்கவாசி பகுதியில் எடுத்தீங்கன்னா அங்க முக்குளத்தூர் சமூகத்தை அது மட்டும் இல்லாம நிறைய சமூகத்தினர் இருக்காங்க. சோ அவங்க ஓட் எல்லாம் வேணும் இல்லையா, மேபி அவங்களோட ஓட் அஃபெக்ட் ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏடிஎம்கே கட்சிய தேவமார் கட்சின்னு சொன்னாங்க அம்மா இருக்கும் பொழுதே. நீங்க கேட்டுக்கங்க, இல்ல அது நான் ஏத்துக்கிறேன், நீங்க கேட்டுக்கங்க. முக்குளத்தூர் கட்சின்னு சொன்னாங்க இருக்கலாம், அம்மா உயிரோட இருக்கும் பொழுதையா, எம்ஜிஆர் உயிரோட இருக்கும் பொழுது ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியே முக்குளத்தூர் கட்சின்னு தான் சொன்னாங்க. அப்பெல்லாம் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப சசிகலா தினகரனை மட்டும் ஏத்துக்க மாட்டாங்கன்னா இது என்ன நாடகம்? இதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தப்பையும் சரி, அம்மா ஜெயலலிதா இருந்தப்பையும் சரி, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்காங்க, ரொம்ப டஃப்பான ஒரு டைம்ல ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரே நிமிஷம் முடிச்சுக்கிறேன். சோ இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தினகரனுக்கும் சரி சசிகலா அவர்களுக்கும் பிராக்டிக்கலா தேவை. சோ இன்கேஸ் நீங்க இப்படி ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த காஸ்டிஸ்ட் ஐடென்டிய புஷ் பண்ணீங்கன்னா அவர் ஒரு தர்ம சங்கடமான சூழல்ல நிப்பாட்டுது இல்லையா? ஏன்னா அவரே கிளியரா சொன்னார் ஏர்போர்ட்ல இருந்து வந்தப்ப, அவர் கொஞ்சம் இந்த மாதிரி பேசாம இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்துங்க. நான் இப்பவும் சொல்றேன், நான் அவருக்கு எதிராக போகுது இல்லையா, ஐ ஆம் நாட் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தினகரன் ஆர் சசிகலா. சோ நல்ல நடந்தாலும் போறாலும் கெட்டது நடந்தாலும் அவங்க 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 எல்லாருக்கும் பொதுவானவங்க. அவங்கள எல்லா இப்ப தினகரனை பொறுத்தவரைக்கும் எல்லா சமுதாயத்துக்காரங்களும் அவரை ஏத்துருக்காங்க, அவங்க கூட நிர்வாகிகள் இருக்காங்க. அது அவங்க கட்சி சம்பந்தப்பட்டது, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உங்க ஸ்டாண்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நான் வந்து நான் சமுதாயவாதி, நான் அரசியல்வாதி இல்ல. முதல்ல அது அவங்களை எப்படி பாதிக்குதுன்றது பிரச்சனை இல்லை, இல்ல பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லி தினகரனுக்கு ஓட்டு போடணும் போட போறாங்களா, அப்படிலாம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி தான், ஏடிஎம்கே தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க, அப்படிதான் நம்ம பார்க்கணும். எனக்கு தெரியும் ஹூவாமாய் நான் யாருன்னு எனக்கு தெரியும், அதனால அது இல்ல, அது அவருடைய அரசியல். நான் என் சமுதாயத்துக்காரர் அவ்வளவுதான், என் சமுதாயத்துக்காரன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் சமுதாய ரீதியா எனக்கு ஒரு 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 உதவி வேணும்னு என்கிட்ட வந்தா நான் செய்வேன். சரி, இப்ப நாளைக்கு வந்து ஒரு பை எலெக்ஷனோ இல்லைன்னா ஒரு அசம்பிளி எலெக்ஷனோ இல்லாட்டி லோக்சபா எலெக்ஷனோ வந்ததுன்னா அதுல திரு கருணாஸ் அவர்களோட ரோல் என்னவா இருக்கும்? மறுபடியும் நான் எலெக்ஷன்ல போய் நிக்க நான் நினைச்சாதானே நிக்கணும். இப்ப நின்று என்ன ஆயிட்டு நிக்கிற யோசனை இல்ல, இப்ப நின்று என்ன ஆயிட்டு, இப்போ நான் நின்று ஜெயிச்சேன் திருவாடனையில, இப்ப என்ன பண்ணிட்டேன் மக்களுக்கு? வருஷத்துக்கு 2 கோடி ரூபா கொடுத்தாங்க, 2 வருஷம் கொடுத்த 2 கோடி அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அங்கெங்கோ ஒரு ஊருக்கு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் மணிகண்டங்கிற மந்திரி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போய்க்கிறாரு. ஒரு எம்எல்ஏக்கான பேசிக் மரியாதை கிடையாது. உங்க தொகுதிக்கு அரசாங்கம் எதுவும் பண்ணலன்ற குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா, காரணம் என்ன நினைக்கிறீங்க? பண்ண மாட்டேங்கிறாங்க, பண்ற ஏங்க இவங்க இவங்கெல்லாம் பண்றாங்க. மேலேருந்து ஏதோ சொல்றாங்க, அதை வச்சு கேட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. 132 பேர் மேலே வழக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும் நியாயமா. போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாமோ அதை கேட்டுக்கிட்டு அந்த மோடி, அமித்ஷா, தமிழிசை, அப்புறம் இவர் பொன் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரியான ஆட்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்படி மானங்கட்டத்தனமாக இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து அம்மா அப்புறம் ஏடிஎம்கெல்லாம் எதோ பேசணும். இன்னொரு கேள்வினா, நீங்கள் வந்து தமிழ் சார்ந்து நிறைய விஷயங்களை நீங்கள் இறங்கி அதில் இன்வால்வ் ஆகுறீங்க சீரியஸாக. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயாலாம் எடுத்தீங்கன்னா வரலாறுல வந்து அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுக்கு வந்து ஆர்மியெல்லாம் சேர்ந்து பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஒரு இந்தியன் ஐடென்டிட்டியை வந்து முன்னிறுத்தினாங்க. நீங்கள் வந்து ஒரு தமிழ் ஐடென்டியை முன்னிறுத்துறீங்க. ஏன் நீங்கள் இந்தியன் ஐடென்டியை முன்னிறுத்தாம தமிழ் ஐடென்டிட்டி முன்னிறுத்தி? தமிழன் தான் புறக்கணிக்கப்படல. தொடர்ந்து கேரளாவில் மழை பெஞ்சா பிரதமர் போய் பார்க்குறாரு ஹெலிகாப்டரில். தமிழ்நாட்டில் காத்தடிச்சா கஜா புயல் வந்து அழிஞ்சா 13 நாள் கழிச்சு தானே உள்துறை செயலாளரே வர்றாங்க. ஸோ இந்த 50 வருஷத்தில் சூழல் மாறிடுச்சு நினைக்கிறேன். நிறைய மாறிடுச்சு. இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது குரல் கொடுக்காத இந்திய அரசு,
கச்சத்தீவில் மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்த இடத்த உரிமையை பறிகொடுத்த இந்திய அரசு, மீனவர்களை சுட்டுக் கொள்ளும் பொழுது கண்டுகொள்ளாத இந்திய அரசு, தமிழர்கள் வஞ்சிக்கப்படும் பொழுது கண்டுகொள்ளாத இந்திய அரசு, இப்படி முழுக்க முழுக்க எல்லாத்துலேயும் 15,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி 1,500,000 கரண்ட் ஸ்டம்பு விழுந்திருக்குது, 25,000 மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்ம் விழுந்திருக்குது, அதுக்கு மட்டுமே 10,000 கோடி தேவைப்படும், 5,000 கோடி தேவைப்படும், 4,000 கோடி தேவைப்படும், 3,000 கோடி தேவைப்படும், 300 கோடி 250 கோடி என்ன அவங்க வீட்டுக்கு உங்கள் வீட்டு காசு எடுத்து கொடுக்குறீங்களா? மோடி சம்பாரித்து வீட்டில் வச்சுருக்கிற காசு எடுத்து கொடுக்குறாரு அவர். ஒரு பிரதமர் வந்து நியாயமாக இருக்கணுங்க. இப்போ வந்து நீங்கள் சசிகலா அவர்களை பார்க்கும்போது என்னோட சமூகம் அதனால நான் அவங்களோட நெருக்கமாக இருக்கேன் நீங்கள் இல்லையா, ஓபிஎஸும் அதே மாதிரி தானே அவர் இந்த மாதிரி? நான் என் கேரக்டரே உங்களுக்கு புரியலை. சமுதாயமாக இருந்தாலும் உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், என்ன வீரம் இருக்கணும், வார்த்தை சுத்தம் இருக்கணும், நம்பிக்கைக்கு உறுத்தா இருக்கணும். ஓபிஎஸ் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு, அது உலகமே பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஏங்க கலவாணி பயலுக்கு என்னங்க ஜாதி இருக்குது, திருடனுக்கு என்ன ஜாதி இருக்குது, இன்னொருத்தன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறவனுக்கு என்ன ஜாதி இருக்குது, இன்னொருத்தன் பொண்ணை கூட்டிகிட்டு ஒன்று நண்பனாக பழகிட்டு அக்காளை கூட்டிகிட்டு போகணும், தங்கச்சியை கூட்டிகிட்டு ஓட நினைக்கிறவனுக்கு என்ன ஜாதி இருக்குது? ஜாதிங்கிறது எங்கே இருக்கணுமோ அங்கே தாங்க இருக்கணும். நான் வந்து ஜாதி வெறி பிடிச்சவெல்லாம் கிடையாது, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு உணர்வாளன், முதல்ல எனக்கு என் மொழி முக்கியம், என் மொழியை வச்சு தான் அடுத்து எனக்கு எல்லாமே எல்லா அடையாளமும். நான் தமிழனாக தான் இருக்கேன், என் மொழி மேலே எனக்கு அக்கறை இருக்கு. இதில் ஒரு சின்ன ஒரு முரண் இல்லையா, அதாவது நீங்கள் தமிழன் அப்படின்னு சொல்கிறீங்க, சாதி வந்து தமிழர்களை பிளவுபடுத்துது இல்லையா? அதெல்லாம் பிளவெல்லாம் படுத்த அது என்ன பிளவுப்படுது? வைரமுத்துங்கிற ஒரு கவிஞனை இந்த சமூகம் சமீபத்தில் என்ன பண்ணுச்சு? இல்லை ஒரு நாள் குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன குற்றச்சாட்டு? யார் வச்சது? சிம்மையை வச்சாங்க. சிம்மையை விட இதை விடுங்க, இது ஒரு மேட்ரா, இதெல்லாம் மீட்டு எல்லாம் ஒரு மேட்ராங்க. அப்படிலாம் சினிமாவில் எவனுமே வெளியே தெரிய முடியாதுங்க. எந்த நடிகை எந்த நடிகன் யாருமே வெளியே தெரிய முடியாது. என்ன என்ன ஏமாற்ற பார்க்குறாங்களா, எல்லாம் ட்ராமா பண்ணுறாங்களா, எல்லாத்தையும் ஓப்பனை உடச்சு விட்டு போயிடும். என்ன நடந்ததுன்னு சொல்லி நினைக்கிறீங்க? அன்னைக்கு இல்லை, நான் சொல்றது அதுக்கு முன்னாடி ஆண்டாள் பிரச்சனை இல்லை, அரசியல் பண்ணீங்கல்ல அன்னைக்கு வைரமுத்து பின்னாடி யார் நின்னா, யார் நின்னா சொல்லுங்க. வைரமுத்துக்கு முத முன்ன கண்டன அறிக்கை கொடுத்தது நான் தான் கொடுத்தேன், எனக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் கொடுத்தாங்க. அவர் எத்தனை வருஷம் ஒரு கட்சியில் இருந்தார், அவங்களே லேட்டாக தான் கொடுத்தாங்க. ஆனால் அன்னைக்கு அவருக்கு பின்னாடி நின்னது சமூகம். பாரத ராஜா கொடுத்தால கொடுத்தாரா இல்லையா? கண்டிப்பா. அப்போ அப்போ ஒரு சமூகம் நீங்கள் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து நீங்கள் கார்னர் போய் வைரமுத்து வந்து எவனுக்கு பிறந்தானோ ஒருத்தர் சொல்லுவான், அதை வந்து நீங்கள் கேட்க மாட்டீங்க. இல்லை ஒரு நல்ல ஏன் கேட்க மாட்டீங்க? நான் கேட்குறேன், நான் கேட்குறேன், வைரமுத்து யார் உனக்கு தெரியாதா? வைரமுத்து தெரியும். வைரமுத்து தெரியுமா தெரியாது உங்களுக்கு? தெரியும். எவ்வளோ பெரிய கவிஞன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை புத்தகங்கள் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் ஆண்டாளை பற்றி சொன்னது என்ன தப்பா என்ன சொன்னார்? அவர் சொன்னதுல என்ன தப்பு, பெரிய தப்பு என்ன இருக்குது? இல்லை அதில் தப்பு யாரும் சரி ரைட்டு, அதை தப்பே இருக்கட்டும், ஒருத்தர் தப்பாகவே கருத்து சொல்லிட்டாரு, தப்பு சொல்லிட்டாரு, ஓகே வச்சுக்கோங்க. அதுக்காக அவங்க அம்மாவெல்லாம் நீங்க குறை சொல்லுவீங்களா? யாரும் அதை ஜஸ்டிஃபை பண்ணல, ஜஸ்டிஃபை யாருமே பண்ணல. ஏன் எச்சிராஜாவை யாரும் கேட்கல, எந்த மீடியாவை ஏன் கேட்கல? உங்களை மாதிரி ஆளுங்களும் போய் கேட்கணும்ல? கருணாஸ் வந்து ஜாதியை சொல்லி தமிழர்களை பிரிக்கிறான்னு எங்கிட்ட கேட்கிற கேள்வியா அந்த ஆள்கிட்ட போய் கேட்கலாம்ல? கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அதாவது நீங்க நடிகர் கருணாஸ் அவர்கள் திரும்பவும் நடிப்புக்கு வர வாய்ப்பு இருக்கா? நான் ஆல்ரெடி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு அரசியலுக்கு போனேன், அங்கே எனக்கு பொழப்பு கிடையாது. அவங்க கொடுக்குற 1,00,000 ரூபா சம்பளம் வந்து என் கார் டியூ 40,000 ரூபா கட்டுறதுக்கு, மிச்சம் 50,000 ரூபா வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நான் ஒரே ஒரு வாட்டி இங்கேருந்து என் தொகுதிக்கு வரல, தொகுதிக்கு வரலன்னு சொல்கிறாங்கல்ல, நான் இங்கேருந்து ஒரு வாட்டி தொகுதிக்கு போனால் 50,000 ல் இருந்து 70,000 ரூபா செலவாகுது. அப்போ நான் செலவு போடணும்னா, ஒன்று நான் மண் கடத்தணும், இல்லை மண் கடத்துறவனுக்கு நான் உடந்தையாக இருக்கணும், இல்லை மணிகண்டனுக்கு ஜால்ரா போடணும், அவர் இந்த தலையாரி வேலை சத்துணவு வேலைக்கு வாங்குறதுக்கு 1,50,000 கமிஷன் வாங்கணும், அப்புறம் கொடுக்குற கான்ட்ராக்ட் வேலைக்கு கமிஷன் வாங்கணும், அதுக்கு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கட்சிக்காரங்கெல்லாம் பிரித்து கொடுக்கணும், இந்த புரோக்கர் வேலை செய்யலாம் நான் இங்கே வரல. எனக்கு தெரிஞ்ச தொழில் நடிக்கிறது தான். அடுத்து இப்போவே நான் வெற்றிமாறனுடைய கம்பெனியில் நான் சமுத்திரக்கணி